இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒரு சில பொருட்களுக்கான வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது உடனடியாக அமலாகும் வகையில் இந்த வரிகள் உயர்த்தப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம் அதாவது பழங்கள் இறக்குமதியில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது குறிப்பாக இந்த பழங்கள் பெற்றுக்கொள்வதில் கூட இன்னொரு இடங்களில் பெற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆப்பிள் ஆரேஞ்சு திராட்சை இந்த மாதிரி பழங்கள் வந்து சந்தையில் கிடைப்பது மிக குறைவாக இருந்தது இதற்கான இறக்குமதி குறைவாக இருந்தது இருந்ததன் காரணமாக விலைகளும் அதிகரித்திருந்தது எனவே இன்று நாளில் அதற்கான வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே வரி அதிகரிப்பின் பின்பு ஒரு கிலோ பழத்தினுடைய விலை எவ்வளவு போக போகுது அப்படின்றது இதுவரைக்கும் தீர்மானிக்கப்படலை ஆனாலும் இன்றைய நாளில் அதிகரிக்கப்பட்ட வரிகளை பார்க்கும்பொழுது மிக அதிகமான வரி அறவிடப்பட போகிறது இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த பழங்களுக்கு ஒரு கிலோ ஆப்பிளுடைய ஆப்பிளுக்கு வந்து வரியாக முந்நூறு ரூபா அறவிடப்படுகிறது ஒரு கிலோக்கே முந்நூறு ரூபா வரியாக அறவிடப்பட போகிறது

எரிபொருளுடைய விலையில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி பல செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அது எந்த வகையில் உத்தியோகபூர்வமான செய்தி அப்படின்றத பார்க்க கிடைக்கல ஆனாலும் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்ச்சியாக நிலை வருகிறது வருகின்ற பத்து நாட்களுக்குள்ளே இலங்கைக்கு ஒரு மாதத்துக்கான பெட்ரோல் டீசல் எரிபொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுதா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இன்றைய நாளில் இன்று ஒரு விடுமுறை நாள் இலங்கையை பொறுத்தவரை இல்லை ஆனால் வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தது பாதைகளில் பார்க்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் காரணம் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்வது நோக்கத்தோடு ஆனால் அதிகமான பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டும் இருந்தது குறிப்பாக பெட்ரோல் இன்றைய நாளில் நிறைய இடங்களில் கிடைக்கல குறிப்பாக அந்த உங்களுக்கே தெரியும் பெட்ரோல் ஏற்றி செலுகின்ற வாகனங்களை செலுத்துபவர்கள் பனிப்பு பயிஸ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க அதன் காரணமாக நிறைய இடங்களுக்கு பெட்ரோல் கொண்டு செல்ல முடியாமல் இருந்தது இதன் காரணமாக கூட பெட்ரோல் செட்டுகளில் பெட்ரோல் தீர்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது எனவே அது இப்போ தீர்க்கப்பட்டிருக்கு நாளை நாளில் இருந்து அது வளமைக்கு திரும்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்த்த அதே நேரத்தில் மிக மிக முக்கியமாக எல்லாராலும் எதிர்ப்பு பார்க்கப்பட்ட இதில் எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கப்பட்ட இன்னொரு செய்தி இந்திய சென்றிருக்கின்ற நிதியமைச்சருடைய பேச்சுவார்த்தை எவ்வாறு அமைய போகுது இந்தியா அவ்வாறான உதவிகளை இலங்கைக்கு செய்ய போகிறது இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருந்தது இன்றைய நாளில் அல்லது நேற்றைய நாளில் நேற்றைய நாளில் நினைக்கிறேன் நேற்றைய நாளில் வந்து நிதியமைச்சர் சந்தித்திருந்தார் இந்திய பிரதமரை இந்திய பிரதமருடைய ஒரு சில வார்த்தைகள் இலங்கைக்கு ஒரு நல்ல சாதகமான விஷயமாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இலங்கை ஒரு அண்டைய நாடு ஒரு பக்கத்தில் இருக்கிற நாடு இலங்கைக்கு என்ன உதவிகள் வேணுமானாலும் செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது அப்படின்னு மாதிரி இந்திய பிரதமர் சொல்லி இருக்கின்ற செய்திகள் இன்றைய நாளில் பரபரப்பாக எல்லா இடமும் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது எனவே அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாகவும் இந்தியா வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிற செய்தியை இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த செய்திகள் கொஞ்சம் இந்தியா பக்கமாக அல்லது இந்தியா பக்கமாக வரப்போகிற உதவிகள் தொடர்பாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக இன்றைய நாளில் இந்த செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது அதோடு இன்னும் ஒரு சர்ச்சையான செய்தி பத்திரிகையில் வந்த செய்தி தொடர்பாக ஜனாதிபதி ஊடக பதிவு இன்று காலையிலேயே இதற்கு எதிர்ப்பான அல்லது இதை மறுத்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது அதாவது ஜனாதிபதி கூறியதாக அதாவது இப்போது இருக்கின்ற மத்திய வங்கியினுடைய ஆளுநரை பதவி விலகுமாறு கூறியதாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது அதனை உடனடியாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மறுத்திருந்தது அவ்வாறு எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஜனாதிபதி கூறல் அப்படின்ற மாதிரி ஆனால் ஜனாதிபதியே இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு அதாவது இப்போது இருக்கின்ற மத்திய வங்கியினுடைய ஆளுநர் மிக பொறுப்போடு வேலை செய்யக்கூடிய ஒருவர் அவர் தொடர்ச்சியாக இந்த பொருளாதார நெருக்கடியோடு எங்களோடு பயணிக்க இருக்கிறார் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் இதற்கான உதவிகளை செய்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சொல்லியிருக்கேன் இந்த செய்திகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் வந்து தொடர்ச்சியாக நாம் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை சரியான முறைக்கு கொண்டு வருவதற்கு தொடர்ச்சியாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சொல்லியிருப்பதாகவும் ஜனாதிபதியினுடைய செய்தியில் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த செய்தி பரபரப்பாக இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகளை இந்த செய்தி முக்கியமாக இருந்தது கேஸ் சிலிண்டர்களை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது சில நிறுவனங்கள் அதாவது இருக்கின்ற இரண்டு நிறுவனங்களுமே இந்த எரிவாயுவை விநியோகம் செய்வதை இடைநிறுத்தியிருந்தது குறிப்பாக நாட்டுக்குள் கேஸ் சிலிண்டர்களை கொண்டு வருவதில் தாமதம் அல்லது தரைத்திருக்கின்ற கப்பலுக்கு செலுத்தக்கூடிய கட்டணத்தை செலுத்தாமல் அதனை தரையிறக்க முடியாமல் இருந்ததன் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது இதனை நிவர்த்தி செய்யும் நோக்கில் நாளை நாளிலிருந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் ஒரு கப்பலிலிருந்து எரி எரிவாயுவினை இறக்குமதி செய்த நாட்டுக்குள் கொண்டு நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த கப்பலுக்கான பணம் செலுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் இறுதியில் மாலை நேரத்தில் வந்த செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே நாளை முதல் லிட்ரோ நிறுவனம் எரிவாயுவினை விநியோகம் செய்வதற்கு தயாராகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டது எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் மிக அதிகமாக இலங்கையில் பார்க்கப்பட்ட செய்திகளை மிக முக்கியமான செய்திகள்